அண்மை காலமாகவே நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக வடக்கில் தாக்குதல் சம்பவங்கள், கொள்ளைச் சம்பவங்கள், கொலைச் சம்பவங்கள் என பல்வேறான சம்பவங்கள் அவ்வப்போது பதிவாகி வருகின்றமை அவதானிக்கத்தக்கதும் பார்த்தும் இருக்கின்றோம். இவ்வாறான சம்பவங்களினால் அப்பாவி உயிர்கள் பறிக்கப்படுவதும் பலர் அவயவங்களை இழக்க நேரிடுவதுடன் பல லட்சம் பெறுமதியான சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்படுகின்றன. அந்த வகையில் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகுவதற்கு தற்போது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி, போதைப்பொருள் பாவனை, தவறான மனிதர்களின் சவகாசம் என்பவற்றினை குறிப்பிட்டு சொல்ல முடியும். இதற்கமைய யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீதியால் சென்ற இளைஞன் மீது வன்முறை குழு ஒன்று தாக்குதல் நடத்தியதுடன் குறித்த இளைஞனின் வீட்டிற்கு சென்று பெறுமதியான உடைமைகளை அடித்து நொறுக்கியதுடன் நகை, பணம் போன்ற பெறுமதியான பொருட்களையும் திருடி சென்றுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் வெள்ளாம்போக்கட்டி ஜே 323 கிராம அலுவலர் பிரிவில் நேற்றைய தினம் பிற்பகல் வேளையில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் தாக்குதலுக்கு இலக்கான இளைஞன் தனது நண்பனுடன் மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி சென்றபோது வெள்ளாம்போக்கட்டி சீலன் வீதி பகுதியில் வைத்து வழிமறித்த இனம் தெரியாத குழு ஒன்று இளைஞன் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தியதுடன் இளைஞன் பயணித்த மோட்டார் சைக்கிளையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளது. அதாவது குறித்த குழுவின் தாக்குதலில் இருந்து தப்பித்த இளைஞன் அருகில் உள்ள வீடு ஒன்றில் தஞ்சம் புகுந்த நிலையில் வன்முறை கும்பல் அந்த வீட்டின் முன்பாக பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராக்களையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளதுடன் படாவடியில் ஈடுபட்டுள்ளது. தொடர்ந்து வெள்ளாம்போக்கட்டி பகுதியில் உள்ள குறித்த இளைஞனுடைய வீட்டிற்கு சென்று வீட்டின் வெளிக்கதவு, கண்ணாடிகள், தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட பெறுமதியான பொருட்களை அடித்து சேதப்படுத்தியதுடன் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 700,000 ரூபாய் பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திருடிக்கொண்டு கும்பல் தப்பியுள்ளது. இது தொடர்பாக கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். காயப்பட்ட இளைஞன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை குறிப்பாக வடக்கில் இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகி வரும் நிலையில் வடக்கில் உள்ள போலீசாரும் உரிய தரப்பினரும் இதுவரையில் சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளையோ அல்லது தீர்வினையோ பெற்றுத்தர என்பதே நிதர்சனம். எனவே இவ்வாறான சம்பவங்களுக்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் பதிவாகாமல் இருப்பதற்கு யார் பொறுப்பு போன்ற கேள்விகளும் எழுகின்றன. எனவே இவ்வாறான சம்பவங்கள் குறிப்பாக வடக்கில் இவ்வாறான சம்பவங்களை தடுப்பதற்கு இனிவரும் காலங்களில் பொறுப்பான அதிகாரிகள், உரிய தரப்பினர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் பதில் சொல்லட்டும்.